வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான வேலை வாய்ப்பை பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.tnrecruitment.in அல்லது www.tnbcnotes.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைவாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம். எங்கேருந்து நமக்கு ரெக்குயர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸில் இருந்தாங்க நமக்கு ஒரு புதிய ரெக்குயர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, பெண்கள் மட்டுமே அப்ளை பண்ணக்கூடிய ஒரு அருமையான வேலைவாய்ப்பு மட்டும்தாங்க. ஏஜ் லிமிட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 18-40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வரைக்குமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், எலிஜிபிள் தான். 3 டைப்பிங்கில் டிஃப்ரெண்ட் போஸ்டிங்குமே சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் சொல்லிட்டு எதுவுமே கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பார்த்தீங்கன்னா 15,000 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம அஃபீஷியல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், ஒரு 3 டைப்பிங்கில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கர். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குவாலிஃபிகேஷனில் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கு இல்லை கவுன்சிலிங் சைக்காலஜி டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு இது எது படிச்சினாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து ரிலவன்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 8th பாஸ் பண்ணியிருந்தாலும் 10th பாஸ்லாம் ஃபெயில் ஆகிருந்தாலுமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர் பார்த்தீங்கன்னா, 8th பாஸ் பண்ணியிருக்கோம், 10th பாஸ் அண்ட் ஃபெயில் ஆகிருந்தாலுமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தான். இந்த 3 போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேட்டகரி தான் அப்ளை பண்ண முடியுமே சொல்லியிருக்காங்க. அதையுமே மஸ்ட்டாக செக் பண்ணிக்கோங்க. கேஸ் ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா, கேஸ் ஒர்க்கர் செக்யூரிட்டி மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம், எலிஜிபிள் தாங்க. கேஸ் ஒர்க்கருக்கு சேலரி பார்த்திங்க அப்படின்னா 15,000 வரைக்குமே சொல்லியிருக்காங்க பர் மந்த்து. செக்யூரிட்டிக்கு 10,000. மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர் பார்த்தீங்கன்னா 6,400 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. முன்ன சொன்ன மாதிரி தான், எதுவுமே கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம், எந்த ஃபீஸ் கிடையாது. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ மூலிமா தான் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ்மே இருக்கும். அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருப்போம், அதை டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். நீங்கள் வந்து எலிஜிபிள் இன்ட்ரெஸ்டட் இருந்துச்சுன்னா அப்ளிகேஷன் ஃபார்மே இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து உங்கள் டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் ஒட்டி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் பண்ணணும், இல்லை நேரில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வித் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸுமே கொடுக்கணும். எது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அட்ரஸ் அண்ட் ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சொல்லிட்டு எல்லாமே வந்து நீங்கள் அதில் வச்சு தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 ஆகஸ்ட் தான் இதுக்கான லாஸ்ட் டேட் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.